அந்த தொடர்ந்து இறுதி காலம் வரை இருந்து கொண்டிருக்கும் என்பதற்கான தகவல் இது. இது புகாரியில் இந்த செய்தி இடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆக பனு இஸ்ரவேலர்களில் இருந்து அந்த நுபுவத்து போனதற்கு பிறகு ஹசத் அவர்களுடைய இதயத்தில் ஏற்பட்டது. நம்மில் அல்லவா வருவார்கள் என்று நாம் நினைத்தோம், நம்மில் இருந்து அல்லவா அவர்கள் வருவார்கள் என்று நினைத்தோம், அந்த வாக்கியம் நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று கருதி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது வேத எங்க வேதத்தில் கூறப்பட்ட நபி இல்லை என்று மறுத்தார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு தெரியும், தங்கள் பிள்ளைகளை அவர்கள் எப்படி அறிவார்களோ அப்படி ரசூலை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அபனாஹும், தங்களினுடைய பிள்ளைகளை இது என்னுடைய பிள்ளை என்று அவர்களுக்கு எப்படி தெரியுமோ அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிச்சென்று அவர்கள் தெரிந்திருந்தார்கள், தெரிந்திருந்து மறுத்தார்கள். காரணம் என்ன? ஹசத். ஆக இந்த யூத அறிஞர் சொன்னார், லஹபத் வல்லாஹி அந்நுபுவத்து மின் பனி இஸ்ரவாயில், இன்று இரவு நுபுவத் பனு இஸ்ர வேலர்களிடம் இருந்து கழண்டு விட்டது, சென்று விட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். இமாம் சம்தாவி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்னஹு ஷாஹிதுன் ஃபீ பஅதி பிலாதி ஹுராசான், நான் ஹுராசான் நாட்டுக்கு சென்றிருந்தேன், அங்கே ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையினுடைய வலது பக்கத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்றும் இடது பக்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் பதியப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று இமாம் சம்தாவி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுவதை இமாம் காலி அய்யாத் அவர்கள் தங்களுடைய ஷிஃபாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டுக்கு எந்த பெயர் தெரியுமா? ஆமுல் ஃபதக் என்ற பெயர், வசந்த வருடம் என்று அதற்கு பெயர். அன்பர்கள், பிறந்த வருஷத்தில் மக்காவும் சரி, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி, மிகுந்த செழிப்படைந்ததாக ஆனது. அந்த வருடம் முழுவதுமே வெயிலினுடைய கொடுமை இல்லாமல் இருந்தது, வேகம் இல்லாமல் இருந்தது, நல்ல பருவ காலமாக இருந்தது, பயிர் பச்சைகள் சுற்றி வர முளைத்திருந்தது. எனவே அந்த ஆண்டை ஆமல் ஃபதக், பழமான ஆண்டு, பசுமையான ஆண்டு என்று பெயர் வந்தது. மரங்களும் மிருகங்களும் அலைகளும் அல்லாஹ்வினுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய கோள்களும் பறவைகளும் நீந்துவன, இவை ஒவ்வொன்றும் தங்களுக்குள்ளால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டன என்று சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், அவருடைய கிரந்தங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்துணை பேருக்குமே அருள் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற தகவல் அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. இது சம்பந்தமான பல செய்திகளை நாம் ஹதீது கிரந்தங்களிலே, வரலாற்று செய்திகளில் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மதீனா ஷரீஃபில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து நாங்கள் வெளியிலே சென்று கொண்டிருந்தோம். பனு நஜ்ஜார் ஒரு கோட்டை, பனு நஜ்ஜார் குடும்பத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் பிறந்தது மதீனாவில் தான், அவருடைய அசல் பெயர் ஷைபா, அவர்களுடைய சொந்த ஊர் மதீனா ஷெரீஃப் தான், அப்துல் முத்தலீபனுடைய ஊர் மதீனா ஷெரீஃப் தான், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதே போன்று ஆமினா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மூதாதையரும் மதீனாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக அந்த பனு நஜ்ஜார் இன்னொரு சமயத்தில் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை கடந்து செல்லும் பொழுது மூலித என்ற தலைப்பிலே நாம் அதை சொல்வோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி பாடினார்கள், நாயகமே நீங்கள் எங்கள் சொந்தக்காரர், எங்களினுடைய அண்டை வீட்டுக்காரர் என்று பாடிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் பாடியதை பார்த்து சொன்னாங்க, மூலிது ஓதுறாங்க, தஃப்படித்து ரவான் அடித்தவர்கள் மௌலித் ஓதியதை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லயஅலம், அல்லாஹ் அறிவான், இன்னி லஉஹிப்புக்குன்ன, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் அறிவான் என்று மௌலித் ஓதுவதை அங்கீகரித்து சான்றிதழ் தந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நான் உங்களை நேசிப்பதை அல்லாஹ் அறிகிறேன் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்படி பனு நஜ்ஜார் கோத்திரத்தை கடந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். சரி, நான் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான், அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு வெளியிலே ஒரு ஒட்டகம் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது. அதனையே அதனுடைய உரியவர் கோட்டைக்குள்ளே இழுத்துச் செல்வதற்காக முனைகிறார், ஆனால் முடியவில்லை, அது முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள், ஒட்டகமும் அப்படித்தான், ரொம்ப சாதுவான ஒரு பிராணி, அதுக்கு கோபம் வந்ததுன்னா ரொம்ப மாதமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது, நெருங்க கூட முடியாத நிலை இருந்தது.
செல்லதாலேசல் தூக்கி அறைந்த நபியே செல்லதாலேசலம் நாயகமே இப்படி ஒரு ஒட்டகம் மிரண்டு கொண்டிருக்கிறது, கோட்டைக்குள் நுழைவதற்காக நாங்கள் அழைத்துச் செல்கிறோம், முடியவில்லை, அது எங்களை நோக்கி தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்ன போது ஒட்டகம் தாக்க வருவதையும் கூட செல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய் முறையிட்டிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் அன்னலம் கண்மணி செல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட சஹாபிகள் முறையிட்ட ஹதீதுகள் நிறைவாக ஹதீது கிரந்தங்களில் காணப்படுகிறது. ஆக ஒட்டகம் இப்படி முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது, எங்களை தாக்க வருகிறது நாயகமே என்று சொன்ன போது அவர்கள் போனார்கள். போய் நேர கூப்பிடுறாங்க, வான் ஒட்டகத்தோடு பேசுறாங்க. அந்த ஒட்டகம் வந்து அந்த முறையை ஹதீதுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீதை முஸ்னத் அஹ்மத் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களினுடைய கிரந்தத்திலும் இமாம் தாரமி அவர்களும் இதை குறிப்பிடுகிறார்கள். அங்கிருந்து வருகிறது, அந்த ஒட்டகம் நேரடியாக வந்து தன்னுடைய தலையை தரையிலே வைக்கிறது, வைத்து அப்படியே பணிந்து அமர்ந்து கொண்டது. செல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு கட்டுவதற்கான மூக்கணாங்கயிறை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த கயிறு கொண்டு வரப்பட்டு அதனுடைய கழுத்திலே கட்டப்பட்டு அல்லது மூக்கிலே போடப்பட்டு கையிலே கொடுத்து செல் என்றார்கள். அது அமைதியாக சென்றது. அது சென்றதற்கு பிறகு செல்லல்லா ஒளிவ செல்ல சொன்னார்கள், சும்மல் தஃபத்த சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, பூமி வான் இதற்கு இடையிலே உள்ள எல்லாருமே எல்லாமே எல்லாருமே எல்லாமே என்னை அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று அறிந்து எனக்கு வழிபடுகிறது. இரண்டு பேரை தவிர இல்லா ஆசில் ஜின்ஸ் மனித சமுதாயத்திலும் ஜின் சமுதாயத்திலும் உள்ள கேடு கெட்டவர்களை தவிர மற்ற அத்துணையும் எனக்கு வழிபடுகிறது என்றார்கள் அருள்நபி செய்யதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது குறித்து அவங்களே ஒரு தடவை சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இப்போது நான் சொல்ல இருக்கக்கூடிய செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வருகை அறிவிக்கிறான், யா மூசா இன்னமன் லகியனி வஹுவ ஜாஹிதுன் பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்கத்துஹுன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்னை வாழ்த்தி, நான் இறைவனிடம் தான் கேட்பேன், இறைவனை தான் வணங்குவேன், இறைவனிடம் தான் என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் சாட்டுவேன் என்று என்னை தூக்கி பிடித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் என்பது போன்றெல்லாம் யாராவது மறுத்து கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லியிருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே இப்ப உள்ள இன்றைய கால குழப்பவாதிகளை பற்றி அப்பவும் இருந்திருக்கிறாங்க, எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான், யா மூசா இன்னமல் லக்கியனி என்னை சந்திக்கிறான். எப்படி தெரியுமா? என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எல்லா பொறுப்பையும் என் மீது சுமத்தி அல்லாஹ் 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 என்று எல்லா காலங்களிலும் என்னை தூக்கி பிடித்து விட்டு எனது ஹபீப் சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தவனாக, அவர்களை சாமானியமானவனாக பார்த்தவனாக, எவன் என்னை சந்திக்கிறானோ அது ஹல்துஹுன்னார் அவனை நரகத்திலே நுழைப்பேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. யதார்த்தம் என்ன என்று புரியாத நிலை ஒருத்தர் நினைச்சினா நம்ம தௌஹீதில் இருக்கிறோம், தௌஹீதுடைய விளக்கம் என்ன என்று தெரியாது. முதல்ல நாம் சுட்டி காட்டியது போன்று தௌஹீதுடைய விளக்கமே என்ன, அந்த இப்லீஸினுடைய செய்தியை சுட்டி காட்டி வரும்போது சொன்னோம், தௌஹீத் என்ற விளக்கத்தின் அடிப்படையே எது என்றால் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் தௌஹீத் என்பது அங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே அல்லாஹ் மீண்டும் அவன் தெளிவுபடுத்தி இருக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவனாவது மறுத்து சாமானியமானவனாக பார்த்து என்னை ஏற்றுக்கொள்வானேயானால் என்னதான் ஏத்துக்கிட்டானே, அப்படிலாம் இருக்க மாட்டேன், சாதாரண நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு, அவனை மறுத்தா நம்மள ஏத்துதானே இருக்கிறான் என்று நாம் பார்ப்பது போன்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. அவன் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் ஆழமே தனியானது. அந்த பிரியத்திற்கு இன்னொரு உபமானத்தை சொல்ல முடியாது, ஒரு உதாரணத்தை கொண்டு வர முடியாது, அப்படி ஒரு பிரியம். அதனால் தான் என்னை ஏற்று என்னை முழுமையாக வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதன் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பானையானால் அத்கல்துஹுன்னார் அவனை நான் நரகத்தில் நுழைப்பேன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று கூறிவிட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே முஹம்மது என்று குறிப்பிடுகிற ஏ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அது? யா மூசா வஇஸ்ஸதி வஜலாலி எனது இஸ்ஸத்தின் மீதும் கண்ணியத்தின் மீதும்
எனது வலுப்பத்தின் மீதும் சத்தியமாக ஆணையாக சொல்கிறேன், மாஹலத்து ஹல்கன் அக்ரம அலைய மீது, அவர்களை விட என்னிடத்தில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை, எதுவும் இல்லை, அப்படி ஒரு படைப்பை நான் படைக்கவும் இல்லை என்கிறான். அவர்களுடைய பெயரை என்னோடு பெயரோடு எழுதினேன் என்கிறான். அவர்களுடைய பெயரை என்னோடு பெயரை என்னோடு என்னுடைய பெயரோடு எழுதுகிறேன் என்கிறான். இந்த சூஃபியாக்கள் இந்த ஹதீதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த இடத்துல ரொம்ப கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய பெயரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய பெயர் இருக்கிறது என்பது ஒரு பக்கம், இங்கே என்ன இருக்கிறது, கதப்து இஸ்மஹு மஹஸ்மி, அவர்களினுடைய பெயரை என்னுடைய பெயரோடு எழுதுகிறேன் என்று இந்த இடத்தில் அருள்நபி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்துகிறார். உள்ளானவை தன்னை முற்படுத்தியிருக்கலாமே, அவருக்கு இல்லாத உரிமையா, எனது பெயரோடு அவர்களுடைய பெயரை நான் இணைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பெயரோடு என் பெயரை இணைத்திருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். அவர் சொல்லுகிறான் ரப்பல் ஆலமீன். புரிந்து கொள்வதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது, இங்கே நிறைய விஷயங்கள் தகவல்கள் இருக்கிறது. சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இன்ன மழைய ரப்பி, ஒரு ஆபத்து அவர்களுக்கு வந்த பொழுது இன்ன மழைய ரப்பி, என்னோட அல்லாஹ் இருக்கிறான், என்னுடைய ரப்பு இருக்கிறான். துணிச்சனால ஆன ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருந்த பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது எப்படி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறாங்கிறாங்க, இவங்களும் அல்லாஹ் என்னோட இருக்கிறாங்கிறாங்க, ரெண்டு விஷயம் ஒண்ணுதான், ஆனால் சொல்லும் அந்த முறையை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கி சொல்வார்கள். இன்ன மழைய ரப்பி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை அது, நிச்சயமாக என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லும் பொழுது இன்னல்லாஹு மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை முற்படுத்துகிறார், இன்ன மழைய என்னோடு ரப்பி, என்னுடைய ரப்பு இருக்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஹ்பூபை அல்லாஹ்வை முற்படுத்தி இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிறார்கள். அல்லாஹ்வை முற்படுத்தி காட்டுறான். எல்லாவற்றிலேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் மிக நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. ஆக அல்லாஹ் சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறப்பான ஒரு படைப்பை நான் படைக்கவும் இல்லை, அவர்களினுடைய திருநாமத்தை என்னுடைய திருநாமத்தோடு நான் எழுதி இணைத்து வைத்திருக்கிறேன். எங்கே தெரியுமா, ஃபில் அர்ஷி, அர்ஷிலேயே இணைத்து வைத்திருக்கிறேன். எப்போது, கபுல அன் அஹ்லுக்கஸ் ஸமாவாதி வல் அர்த பி அல்ஃபை ஆம், 2000 வருஷம் பூமியையும் வானத்தையும் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நான் இணைத்து வைத்திருக்கிறேன். 2000 வருஷம்னா இப்ப நம்ம என்றால் எந்த 2000 வருஷமா, அதான் இல்ல, ஒரு நாள் என்பது 1000 வருடத்திற்கு சமம் என்கிறான். கால் ஃபிசனத்தி மிம்மா தஉதுன், நீங்கள் எண்ணக்கூடிய 1000 வருடங்கள் அவனிடத்தில் ஒரு நாள் என்கிறான். மறுலகத்தில் அதான் ஒரு நாள், ஒரு நாள் என்றால் அப்படியே நம்ம 2000 வருஷம் நம்ம கணக்கு பார்த்தா எவ்வளவு வருதுங்கிறத பார்த்துக்க வேண்டியதான். அந்த காலத்திலேயே அவர்களுடைய திருநாமத்தை எனது திருநாமத்தோடு இணைத்து நான் அரிசியை எழுதி வைத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கிறான். ஆக இந்த சமுதாயத்தில் இது அபூ நுஐமில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ். ஆக மொத்தத்தில் இந்த சமுதாயத்தில் மனிதர்களிலும் ஜின்களிலும் தான் இந்த குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இது தவிர்த்து எல்லா படைப்பினங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தவறவில்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு புலப்படுத்தி காட்டுகிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது பல பகுதிகளில் வெளிச்சம் ஏற்பட்டதையும் நாம் சொன்னோம். உலகமே வெளிச்சமானது என்றும் மனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் பிறந்த பொழுது மக்காவும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் செழிப்பானதாக ஆனது என்றும் ஹதீஸ்களில் காணப்படுகிறது. அமினா ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்லுகிறார்கள் அந்த பிறப்பு செய்தியை, எனது பிள்ளை எனது வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது இயல்பாகவே அவர்கள் எல்லா குழந்தைகளும் வரும் வழியிலே செல்லலாம் என்று சில மக்கள் வரவில்லை, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
வயிற்றில் ஒரு பகுதி திறந்து அதன் வழியாக செல்லலாம் என்று சிலவர்கள் வெளியிலே வந்தார்கள். அப்படி வெளியிலே வரும்